एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुबले यस्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यवनयतुस्तामसवः तामसीं वृत्तिमीशः. ராஜா விதூஷகன் ஒரு பக்கம் இருக்கா மூணாவது அங்கத்தில், இன்னொரு பக்கம் மாளவிகாவும் பக்குடாவளிக்காவும் இருக்கா. இப்போ இராவதியும் நிபுணிகாவும் வந்தாச்சு. ஜென்ரலி இந்த ஸ்டேஜில் வந்து முன்னாடி சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதாவது பிரிவினைகள் இருக்கும். ஒரு அந்த அமைப்பே வந்து ரங்கத்தினுடைய அமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு செக்ஷன் மாதிரி பண்ணியிருப்பா, அது ரொம்ப பேக்ட்ராப் இருக்காது. ஒரு மரங்கிறோம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்காது, நம்மளா புரிஞ்சுக்கணும். அதுக்கு எப்படி பண்ணியிருப்பான்னா, ஒரு செக்ஷன் வைஸ் ஒரு கட்டையை வச்சு அமைச்சிருப்பா. வெறும்னா கதவே இல்லாத ஒரு ஒரு ரூம் மாதிரி, மேலே ஒரு நாலு கட்டை, கீழே இந்த தூண் மாதிரி இருக்கும் கார்னர்ஸுக்கு மாத்திரம். இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். அப்புறம் நடுவில் வந்து ரங்கமஞ்சம்னுட்டும் ஒரு ஒரு குட்டி மேடை மாதிரி இருக்கும். இந்த அமைப்புல தான் வந்து அங்கங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பா. ஸோ மூணு செக்ஷன்ஸா நிக்கிறச்சே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தெரியாது. இதுல வந்து இராவதி நிபுணிகாவுக்கு மாத்திரம் மாளவிகா கண்ணில் தெரியறா. மாளவிகாவுக்கும் பக்குலாவளிகாவுக்கும் இவா ரெண்டு பேருமே இருக்கிறது தெரியாது. ராஜாவுக்கும் விதூஷகனுக்கும் மாளவிகா மாத்திரம் தெரியறது. ஸோ த ரெஸ்ட் டு நாட் நோ எனிபடி எல்ஸ். அப்படிதான் அங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஆடியன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறச்சே. ஸோ இப்போ மாளவிகாவும் பக்குலாவளிகாவும் பேசின்னு இருக்கா. அதில் வந்து அவள் அலங்காரம் பண்ணியிருக்கா ஒரு காலை, அது காயட்டும், அதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு காலுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ உபதேசம் அனுரூபவ் சரணவ் லப்த்வா அத்யதாவத் கர்விதா பவிஷ்யாமி ஹந்த சித்தம் மே தூத்யம் ஆத்மகதம் பிரகாஷம் சகி ஏகசியத்தே சரணஸ்ய அவசிதா ராக நிக்ஷேபா கேவலம் முகமாருதா லம்பைதவ்யா அதவா பிரவாதமேதத் ஸ்தானம். நான் என்னுடைய வாயினால் ஊதி அதை வந்து காய வைக்கணும், அல்லது இந்த காத்தே போகும் நல்லா வீசுறது, அதனால அதுலேயே வந்து அது காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராஜா சகே பஷ்ய அப்படின்னு அந்த 13வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ராஜா சகே பஷ்ய ஆர்த்ரா லக்தகம் அஸ்யாஹ சரணம் முகமாருதேன விஜயித்தும் பிரதிபன்ன பிரதமதர சம்பிரதி சேவோ அவகாசஹ மே சேவா அவகாசமே சேவா அவகாசஹ. ஸோ சகே இவருக்கு உடனே வந்து உள்ள நுழையணும், அவசரம் பார்த்து கரெக்டாக அந்த சமயம் பார்த்து நுழையணுமோ இல்லையோ, இது வந்து கரெக்டான சமயம் நான் வந்து நுழையிறேன் அப்படின்னு ராஜாவுக்கு வந்து ஒரு ஈகர்னஸ் தெரியறது இதில். ஸோ ஆர்த்ர ஆலக்தகம் அஸ்யாஹா சரணம், அஸ்யாஹா இந்த மாளவிகாவினுடைய சரணம் காலானது ஆர்த்ர ஆலக்தகம், ஈரமான ஒரு ஆலக்தகம் அந்த பூச்சுடன் கூடினதாக இருக்கு அவளுடைய சரணம். அதை முகமாறுதேன அந்த காலை வாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய காத்து, அந்த காத்தினால் வீஜயித்தும் வீசுவதற்காக சம்பிரதி இப்பொழுது மே எனக்கு பிரதமதரகா சேவா அவகாசா பிரதிபன்னா முதன்முறையாக அவளுக்கு ஒரு சேவையை புரிவதற்குண்டான ஒரு அவகாசம் ஒரு சமயம் அந்த சேவா அவகாசாங்கிறது பிரதிபன்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறார். சிம்பிள் தான், ஒன்றும் ஸ்லோகம் இல்லை. ஸோ இது வந்து இதை விதூஷகன்ட்ட சொல்லிட்டு தான் உள்ள நுழையலான்னு பார்க்குறார். ஆனால் விதூஷகன் வந்து ஈர இப்போ என்ன போ அவசரம் உனக்குன்னுட்டு தடுக்க போகிறான் விதூஷகன். ஸோ சகே பஷ்ய அஸ்யாக சரணம், அஸ்யாக இவளுடைய ஆர்த்ர ஆலக்தகம் சரணம், ஈரமாக இருக்கும் ஆலக்தகம் பூச்சை கொண்ட சரணம் காலை முகமாருதேன வீஜயித்தும் வாயினுடைய அந்த முக மாறுதத்தினால வாயினால் வரக்கூடிய காத்துனால ஊதி அதில் வந்து வீசுவதற்கு சம்பிரதி இப்பொழுது மே எனக்கு பிரதமதரகா சேவா அவகாசகா. இதுவரைக்கும் அவளுக்கு வந்து பர்சனலாக கிட்ட நெருங்கி அவரால் வந்து ஒன்றும் பேசவும் முடியலை, ஒரு சேவை புரியறதுக்கோ அந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து சமயம் கிடைக்கல, இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் விதூஷகா. விதூஷகா புத்தக தே அனுஷயா சிரம் பவதா ஏதத் க்ரமேண அனுபவிதவ்யம். நீ ஏன் இதை பத்தி இவ்வளவு வருத்தப்படுற, இன்னும் ரொம்ப காலம் இதை தானே நீ பண்ண போற அப்படிங்கிற
இன் அதர் வேர்ட்ஸ் அது என்ன அர்த்தம்னா, இப்ப என்ன உனக்கு அவசரம்ங்கிறதுக்காக சொல்றாரு. சோ குதஹா தே அனுஷயஹா பிரதமத்தரஹா சேவாவகாசஹா பிரதிபன்னஹான்னர். முதல் தடவையாக எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றச்சே, இது வரைக்கும் வரல, இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுல வந்து ஒரு குட்டி வருத்தம் தெரியறது. குதஹா தே அனுஷயஹா, ஏன் உனக்கு இப்படி ஒரு அனுதாபம்? அதுல சிரம் வெகுகாலம் பவதா தங்களால் ஏதத் கிரமேண அனுபவிதவ்யம், ஏதத் கிரமேண இந்த ஒரு காரியத்தினால், அதாவது இந்த ஒரு அவசரம்ங்கிறது உனக்கு கிரமேண ஏற்பட போகிறது. ஒரு ஒரு வரிசையா உனக்கு அதது நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துதான் ஆக போறது, நீனும் அதை அனுபவிக்க தான் போகிற. அந்த ஒரு ஒரு கிரமத்துல, அந்த ஒரு பரிபாட்டியில இதுவும் உனக்கு கிடைக்க தான் போறது, இந்த ஒரு அவகாசம். ஸோ இப்பயே நீ வருத்தப்படுறேன்னு சொல்றான். பக்குலாவலிகா சகி அருணசத பத்திரமிவ சோபதே தே சரணம் சர்வதா பர்த்துஹு பர்த்து பர்த்து பர்த்துஹு பர்த்துகு அங்க அங்க பரிவர்த்தி. பரிவர்த்தினி பவ. அந்த உன்னுடைய காலானது சகி, பக்குலாவளிக்கா சொல்றது சகி, உன்னுடைய கால் அருண சதபத்திரம் இவ செந்தாமரை போல் இருக்கிறது. சதபத்திரம்ங்கிறது 100 இலைகள் இதழ்கள் கொண்ட ஒரு இது தாமரைப்பூ. அதனால அருண சதபத்திரம் இவ, இல்லை சில சமயம் ரோஜான்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்தல கமலினின்னுட்டு ரோஜாக்கு பேரு. ஸோ இங்கன்னா வந்து அப்படி மென்ஷன் பண்ணாததுனால அதை வந்து தாமரைன்னு எடுத்துப்போம். ஸோ அருண சதபத்திரம் இவ செந்தாமரையை போல் தே சரணம் உன்னுடைய காலானது சோபதே, ரொம்ப அழகா இருக்கு. சர்வதா எப்பொழுதுமே பர்த்துஹு கணவனுடைய அங்க பரிவர்த்தினி பவ. ஓ, பர்த்தாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங். ஒன்று கணவனுடைய மடியில் இருப்பதாக இருக்கட்டும், இல்லை பரிவர்த்தினி பவன்னுட்டு எப்பவுமே நீ வந்து கணவன் மடியில் உட்கார்றவளா இருக்கணும் அப்படிங்கிறா. அதில் பர்த்தாங்கிறச்சே ராஜாவுக்கும் ஒரு மீனிங். ஸோ அவ உடனே அதை ராஜாவாக எடுத்துண்டு அவ அந்த மாதிரி பேசாத அப்படின்னு மேலே ப்ரொசீட் பண்ண போகிறான். ஓகே. இராவதி நிபுணிகாம் அபேக்ஷதே. நிபுணிகாம அவேக்ஷதே இருக்கணும், அபேக்ஷதே வேண்டாம், அவேக்ஷதேன்னு போட்டுக்கோங்க. அவேக்ஷதேன்னா பார்க்கறான்னு அர்த்தம். உடனே இவ அவளை பார்க்கறா, பத்தியொல்லியோ என்ன சொல்றான்னு அப்படின்னு. பர்த்தாங்கிறது அவளுக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வருதோ இல்லையோ, அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தானே இராவதி இங்க நின்றுட்டு இருக்கா, காத்துட்டு இருக்கா. ராஜா மம இயம் ஆசீஹி, எனக்கும் இயம் ஆசி எனக்கும் இதுதான் ஒரு ஆசை. ஆசிஹிங்கிறச்சு எனக்கும் அதுதான் ஆசை, அவ எப்பவுமே எம்மடியில் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசையை அவர் வெளிப்படுத்துறாரு. மாளவிகா மா அவசனியம் மந்திரயஸ்வ. மா அவச்சனீயம் மந்திரயஸ்வ, அவச்சனீயம் பேசக்கூடாத விஷயத்த நீ பேசாத அப்படின்னு பக்குலாவளி காட்ட. பக்குலாவளிகா மயா மந்திரயிது மந்திரயித மந்திரயிதவ்யமேவ மந்திரிதம். எதை பேசணுமோ அதை தான் பேசியிருக்கேன், மந்திரைதவ்யமேவ மந்திரை மந்திரிதம். ஸோ இவ தடுக்கிறா, பகுலாவளிக்கா பர்த்துஹு அங்க பரிவர்த்தினி பவன்னு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறா, அவச்சனீயம் மந்திரயஸ்வ அப்படின்னுட்டு அவ தடுக்கிறா மாளவிகா. இல்லை எதை பேசணுமோ அதை தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவ அதை திருப்பியும் பிரஸ்தாபனம் பண்ணி அதை நிலைநாட்டுறா. ஏன்னா இது எதுக்காக இப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு 3 லைன் வந்து பின்னாடி ராஜா சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகிறது. மேலே மாளவிகா பிரியா கலு அகம் தவ. நான் உனக்கு பிரியையோ இல்லையோ அதனால நீ சொல்ற, இன்னொருத்தியா இருந்தா நீ சொல்ல மாட்டியே. குலாவளிக்கா நான் கேவலம் மம எனக்கு மாத்திரம் நீ பிரிய இல்ல, கசியவா அந்யஸ்ய கஸ்ய கலு அந்ய அந்யஸ்ய, வேற யாருக்கு நான் பிரியைன்னு கேட்டுக்கிறா. சி பகுலாவளிக்காவோட பேச்சும் வந்து எப்படியாவது ராஜாவுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்றத தெரிவிக்கணும், அவ அவளுடைய வேலையே அதுதானே, விதூஷகன் கொடுத்துருக்கிற வேலை. ஸோ இவளும் வந்து ரொம்ப இன்னசென்டா கேட்கறா, எனக்கு மாத்திரம் நீ பிரிய இல்ல, அப்ப யாருக்குன்னு கேட்கறா மாளவிகா. அவளும் இப்ப சொல்ல போறா. குணேஷு பகுலாவளிக்கா குணேஷு அபிவேஷினஹ
வர்த்துகு அபி. குணேஷு அபினிவேசினஹா, அபினிவேசினஹான ஈடுபாடுடன் கூடினவரான பர்த்துகு ராஜா, குணங்களில் ஈடுபாடுள்ள ராஜாவுக்கும் நீ வந்து பிரியா இது. அவன் இல்ல நீ போய் சொல்ற. மாளவிகா அலீகம் மந்திரயசே ஏததேவ மயி நாஸ்தி. அலீகம் மந்திரயசே ஏததேவ மயி நாஸ்தி, அந்த இடத்துல ஒரு தைன்யம். என் நீ போய் சொல்ற, எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கா? ஏததேவ மயி நாஸ்தி, எனக்கு அந்த என்னிடத்தில் அது கிடையாது. அப்படின்னா ராஜா என் குணத்தின் மேல் ஆசைப்பட்டு ராஜாவுக்கு நான் பிரியை அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கே, அந்த பாவம் என்னிடத்தில் இல்லை. சத்தியம் த்வயி நாஸ்தி வர்த்துஹு கிருஷேஷு வரபாண்டுரேஷு த்ருஷ்யதே அங்கேஷு. ஆமாமா, வாஸ்தவம் தான், திருஷ்ய அங்கேஷு திருஷ்யதே. ஸோ வாஸ்தவம் தான், ஒன்னிடத்துல இல்லைதான் பிரியம். அதாவது இவ எப்படி அதை டெஸ்ட் பண்றான்னா, ராஜாவை குறித்து ஒன்னிடத்தில் இல்லை பிரியம், ஆனா ராஜாவினிடத்துல இருக்கு பிரியம்னு. சரி, இந்த கான்வர்சேஷன் கிடுகிடுன்னு வருதோ இல்லையோ, அதனால அது ரொம்ப குயிக்கா வந்து ரிப்ளை பண்ணிட்டே வரா மாளவிகாவை இது பண்ணிட்டு. ஸோ மா அவச்சனியம் மந்திரயஸ்வ, நீ பேசக்கூடாததை சொல்லாத, இல்லை நான் சொல்லணுங்கிறத தான் சொல்கிறேன். நீ எனக்கு பிரியையோ இல்லையோ அதனால நீ இப்படி பேசுகிற. ஸோ பொக்கலாவளிக்கோ அல்ல, உனக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் நீ பிரியை இல்லை, அரசனுக்கும் நீ வந்து பிரியை. ஏன்னா உன்னிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள்னால அவருக்கு ஈடுபட்டு அவர் வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சிச்சி எனக்கு என்னிடத்துல இல்லைங்கிறா, என்னிடத்துல இல்லைங்கிறச்சே மயி பர்த்துகு பிரீத்திகி மயி நாஸ்திங்கிற அர்த்தத்துல மாளவிகா சொல்றா. இத வந்து வேணுன்ட்டே பகுலாவளிக்கா அதை மாறுதலா வேணுன்ட்டே புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு புரியறது மாளவிகா அவனுடைய இன்டென்ஷன். பட் ஸ்டில் என்ன சொல்றான்னா, மயி மாளவிகாவின் இடத்துல மாளவிகாயாம் பர்த்ரு விஷயக பிரீத்திகி நாஸ்திங்கிற அர்த்தத்தை எடுத்துடுறாவ. அதனால சத்தியம் த்வயி நாஸ்தி, உனக்கு அவனிடத்துல வந்து ஆசை இல்லைதான், ராஜாவு கொண்டிதான் உன்னிடத்துல ஆசை இருக்கு. ஏன்னா பர்த்துகு கிருஷேஷு மெலிந்த வர பாண்டுரேஷு, வர அழகான பாண்டுரேஷு, அப்படி அந்த ஒரு வெளிர்ந்த வர்ணத்தோடு கூடின அங்கங்கள் அதில் தெரிகிறது. ராஜா வந்து ஒன்னிடத்திலிருந்து விரகத்தினால அவருடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே மெலிந்து போய் ரொம்ப வெளிர்ந்து போயிருக்கு, ஒரு கலரே இல்லாத இருக்கிறவர். அப்படி இருக்கிறதுல வந்து ஒன்னிடத்துல அவருக்கு எவ்வளவு பிரீத்திங்கிறது மாத்திரம்தான் தெரியறது. நீ அவ்வளவு மெலிஞ்சவளா தெரியலங்கிறதுக்காக சும்மா ஜஸ்ட் டு அவ வாயிலிருந்து வருமா அப்படிங்கிறதுக்காக பாக்குறா. ஏன்னா ராஜாவும் கேட்கணுமோ இல்லையோ. நிபுணிகா பிரதமம் குணிதமிவ ஹதாஷாயா உத்தரம். இங்க சைடுல நிபுணிகா பாரு, ஏற்கனவே இவ யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கு பாரு. பிரதமமேவ குணிதம் அல்லது கணிதம். குணிதம்னா பன்மடங்கு. ஒருத்தர் இப்படி சொன்னா நம்ம இப்படி பதில் சொல்லணும். இவ இந்த மாதிரி என்ன டைலமா, ஒருத்தர் எப்படி ரிப்ளை பண்ணுவான்னு நமக்கு தெரியாதோ இல்லையோ. என்ன மாதிரி ரிப்ளை பண்ணா எப்படி அவளை வழிக்கு திருப்பி கொண்டு வரணும்னு ஏற்கனவே பூர்வம் யோசிச்சு இவ வந்து பேசுற மாதிரி இருக்குவார். ஸோ பிரதமம் குணிதம் இவ, ஏற்கனவே கணக்கு போட்ட மாதிரி இருக்கு. ஹதாஷாயாக உத்தரம், இந்த பெண்ணினுடைய பதில் பகுலாவளிகாவை பத்தி சொல்றா. அது வந்து ERC மார்க் பண்ணிக்கோங்கோ, ஏன்னா யாரு அந்த ஹதாஷான்னு தெரியாது. ஸோ ஹதாஷாங்கிறது பகுலாவளிகா. பகுலாவளிகாயாக உத்தரம் பூர்வமேவ விஸ்தரேண சிந்தித்தமிவ அஸ்தி. அனுராக அனுராகேன பிரதிஷ்டவ்ய இதி சுஜன வச்சனம் பிரபாணி குரு. இதுவும் ERC. பகுலாவளிகா வந்து என்ன சொல்றான், அனுராகா அனுராகேன பிரத்யேஷ்டவ்யா அல்லது பரீட்சித்தவ்யா. ஓ, ஆசைங்கிறது வந்து இன்னொருவருடைய ஆசையினாலதான் அது வந்து பரீட்சை பண்ணப்பட வேண்டியது. டு டெஸ்ட் இட், டெஸ்ட்ங்கிறத விட அது எப்படி துலனா பண்றது, ஒருத்தரோட ஒரு ஆசையை வந்து இன்னொருத்தரோட நம்ம வந்து கம்பேர் பண்றதுக்கு வந்து ஈஸியரா இருக்கும். அப்போதான் வேலிடேட் வேலிடேட் பண்றது. கரெக்ட். ஆமா,
ஸோ இல்லைன்னா வேலிடேட்டுங்கிறத விட பிரத்யேஷ்டவியான்னா இது கூட சொல்லிக்கலாம், ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை வந்து இன்னொருத்தருனுடைய ஆசையினால தான் ரெசிப்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சுஜன வச்சனம் பிரமாணீ குரு. அதை நீ வந்து பிரமாணமாக ஆக்குன்னு சொல்கிறா. வாட் இட் மீன்ஸ் எசென்ஷியலினா, நீனும் உனக்கும் ஆசை இருக்குங்கிறத சொல்லேன். அனுராகா ராஜ நிஷ்ட அனுராகா துவத் அனுராகேன ஏவ பிரத்யஷ்டவ்யா, அதை வேலிடேட் பண்ண முடியும். நீ ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை வச்சுட்டு தான் அவருடைய அனுராகத்தை நமக்கு வந்து ஒரு ரெசிப்ரிகேட் பண்ண மாதிரியும் ஆகும் இல்லை, இல்லைன்னா அது ஒன் சைடடாக இருக்கும். ஸோ நீ வந்து அப்படிங்கிற ஒரு சுஜன வச்சனம், பெரியோர்களின் வார்த்தையை பிரமாணி குரு, அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணு, இல்லை அதை வந்து பிரமாணமாக ஆக்கு. மாளவிகா கிம் ஆத்மனஹ சந்தேன மந்திரயசே. ஆத்மனச்சந்தேன, உன்னுடைய இஷ்டப்படி நீ என்ன பேசுற, என்னமோ பேசுறிய, எனக்கு அனுராகங்கிற அவருக்கு அனுராகங்கிற இதெல்லாம் இங்க பேச்சுல வரவே இல்லையே. ஆத்மனச்சந்தேன, உன் இஷ்டப்படி நீ மாட்டுக்கு எதையோ பேசுற. வக்லாவளிக்கா, அதாவது ராஜா வந்து நேரடியா மாளவிகாட்ட வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லலையோ இல்லையோ இது வரைக்கும், அதனால பகுளாவளிக்காவா என்னத்தையோ யோசிச்சு கிரியேட் பண்ணி ராஜாவுக்கு ஆசை இருக்குங்கிற மாதிரி பேசுறா. சோ கிம் ஆத்மனச்சந்தேன மந்திரேசே, உன் இஷ்டப்படி நீ ஏன் பேசுற? பகுலாவலிகா நகி நகி பர்த்துஹு கலு ஏதானி பிரணய மிருது கான்யக்ஷராணி இப்போ இல்லை பக்தாம். இல்லை, நான் சொந்தமாக எதுவும் சொல்லலை. இது வந்து பர்த்துஹு ஏவ ஏதானி, பர்த்துஹு ராஜாவினுடைய ஏதானி பிரணய மிருதுக அக்ஷராணி, மிருதுகானி அக்ஷராணி வக்த்ராந்தரிதானி. வக்த்ராந்தரிதானின்னா வக்த்ராந்தரம் இன்னொரு ஒரு வாய்மூல்யமாக வந்தது. வக்துஹு அந்தரம், ஸோ விச் இஸ் அனதர் வக்தா, வேறு ஒரு பேசுபவர் மூலியமாக சொல்லப்பட்ட கூறப்பட்ட பிரணய மிருதுகாணி ஆசை கூர்ந்த ஒரு மென்மையான அக்ஷராணி இவைகள். நான் சொல்லலை, ராஜாதான் வந்து வேற யார் மூலியமாகவோ சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நடுவில் பிம்பிதானின்னுட்டு இன்னொரு ஒரு வேர்டு இருக்கலாம் இன் சம் ரீடிங்ஸ். பிம்பாந்தரிதானி அல்லது வக்ராந்தரிதானி, ரெண்டு ரீடிங்கும் இருக்கு. பிம்பாந்தரிதானின்னு எடுத்துட்டாலும் அனதர் ஸ்பீக்கர், இன்னொருத்தர் மூலியமாக இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீடியம் மூலியமாக அமைச்சிருக்கார் ராஜா இந்த வார்த்தையை. அவர் நேரம் சொல்லலை. மாளவிகா சகி தேவீம் சிந்தயித்வா ந மே ஹிருதயம் விஸ்வசிதி. ஜேவீம் சிந்தயித்வா, தாரிணியை யோசிச்சேன்னா என் மனசு வந்து அதுல நம்பிக்கை வைக்கல, ராஜா வந்து சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி என்னால் நம்ப முடியல. ந விஸ்வசிதி அப்படிங்கிறத விட ந பிரபவிஷ்யாமின்னு ஒரு ரீடிங்கும் இருக்கு. ஆக்சுவலி ந விஸ்வசிதி பெட்டர், ஏன்னா தாரிணி வந்து இவ்வளவு நம்மளை வந்து காப்பாத்துறா ஒன்று, அண்ட் தாரிணி பேரில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினால அரசனுக்கு வந்து என் பேரில் ஒரு ஆசை இருக்குங்கிறத என்னால் நம்ப முடியல. இவளுக்கு பயமாவும் இருக்கு பகுலவலிகா தாரிணியை பார்க்கறச்சே. பகுலவலிகா முக்தே பிரமர சம்பாதக பவிஷ்யதி இதி வசந்த அவதார சர்வஸ்வம் கிம் ந சூத பிரசவ அவதம்சிதவ்யஹ. இது இஆர்சி பிரமர சம்பாதகா பவிஷ்யதி வசந்த அவதார சர்வஸ்வம். வசந்த அவதாரம், ஸ்ப்ரிங் சீசன், வசந்த ரித்து வந்துருத்துங்கிறச்சு. வசந்த ரித்துவினுடைய முதல் அடையாளமாக வந்து மாம்பூ, எக்கச்சக்கமா வண்டு வந்துரும் அப்படிங்கிறதுனால மாம்பூவை பொறிச்சு நம்ம வந்து காதுல வச்சுக்க மாட்டோமா என்ன, வச்சுப்போமோ இல்லையோ. வண்டு இருக்கே, வண்டினுடைய ஒரு விக்னங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால மாம்பூவை வந்து ஒதுக்கிட மாட்டோம். அது வந்து கிம் ந அவதம்சிதவ்யா கிம் கிந்தோ அவதம்சிதவ்யா ஏவ அப்படின்னு முடிக்கணும். அந்த எல்லாம் வந்து காக்கூன்னு பேரு, ஒரு ஒரு துவனி விகாரகா. காக்கூங்கிறது துவனியினுடைய ஒரு விகாரம், ஓ ஒரு மாதிரி துவனியில பேசுறா அப்படிங்கிறோமோ இல்லையோ. இந்த துவனியும் நம்ம இந்த சஜஷனுங்கிறது வேற, அதாவது இந்த துவனிங்கிறது என்னன்னா ஒரு குரல்ல இருக்கக்கூடிய ஒரு விகாரம், அந்த குரலினுடைய இன்டனேஷன் மாறுறச்சு நமக்கு வந்து வேற விதமா அர்த்தம் புரியும்.
பண்ண மாட்டேனா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன்னு தானே அர்த்தம். மாட்டேனுங்கிற நெகட்டிவ் ஆக்சுவலி மீன்ஸ் பண்ணுவேனுங்கிற அர்த்தம். அது அந்த மாதிரி இங்கே வந்து பிரமர சம்பாதகா பவிஷ்யதி, வண்டனுடைய ஒரு வீழ்ச்சி, வண்டு வந்து நம்மளை மொய்க்கும் அப்படிங்கிற காரணத்தினால வசந்த அவதார சர்வஸ்வம், வசந்த ருதுவனுடைய அவதார உற்பத்தி ஆர் ஆவிர்பாவம், வசந்த ருதுவனுடைய ஆவிர்பாவத்தில் சர்வஸ்வம் ரசமயமாக இருக்கக்கூடிய எசன்ஸாக இருக்கக்கூடிய சூத பிரசவகா மாம் தளிர் அல்லது மாம்பூ, மாம்பூ தான், மாம்பூவானது கிம்னா அவதம்சிதவ்யா, அதை வந்து மாட்டிக்கிறது இல்லையா நம்ம, இதர் காதில் போட்டுக்கிறதோ அல்லது தலையில வச்சுக்கிறதோ பண்றது இல்லையா என்ன. ஆகையினால இப்ப பிரகிருதம் என்ன, இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சா, தட் இஸ் இது கான்டெக்ஸ்டில் இல்லை. நமக்கு மாம்பூவும் வண்டும் வசந்த ருதுவும் இங்கே வந்து கான்டெக்ஸ்ட் கிடையாது. கான்டெக்ஸ்ட் என்ன, பிரமர சம்பாதகாங்கிறச்சே தாரிணி பயம், தாரிணி வந்து தடுப்போம் நம்மள அப்படிங்கிற காரணத்தினால, ஒரு சூத பிரசவகாங்கிற புல்லிங்கத்துல இருக்கிறதுனால ராஜாவானவர் அவரை வந்து நீ மனசுல ஏத்துக்காம இருப்பியா, உன்னுடைய ஆசையை நீ தெரிவிக்காம இருப்பியா அப்படின்னு கேக்குற. சரியா மாளவிகா, மாளவிகா துவம் தாவத் துர்ஜாதேஹே அத்யந்தம் சஹாய பவ, துவம் தாவத் துர்ஜாதே துர்ஜாதே அத்தியந்தம் சகாயாபவ அப்படின்னு இருக்கணும். துவம் தாவத் துர்ஜாதே, ஹே துர்ஜாதே துவம் தாவத் மம அத்தியந்தம் சகாயாபவ, நீ எனக்கு வந்து சகாயமா இரு அப்படின்னு கேட்குறாவ. நீ வந்து யாருக்கு இங்கே வந்து சகாயபூதமா இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஹே துர்ஜாதே ஒரு கெட்ட பிறப்பை கொண்டவளே, நீ வந்து எனக்கு நீ என்னுடைய ஒரு இந்த ஒரு பிரச்சனையில நீ எனக்கு ஒரு சகாயமா இருந்துட்டு போயே அப்படிங்கிறான். இது ஈஸி புரிஞ்சிடும், இருந்தாலும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ரெண்டு விதமா இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம், இஆர்சியா போட்டுக்கோங்கோ. விமர்த சுரபிஹி, விமர்த சுரபிஹினா நசுக்க நசுக்க வாசனை ஜாஸ்தியா வரக்கூடிய பகுலாவலிகாங்கிற ஒரு புஷ்பம், பகுலாங்கிற புஷ்பத்தினுடைய ஆவலி, அந்த ஆவலி அந்த பேரை கொண்டவளாக நான் இருக்கேன் இல்லையா. அது வந்து டபுள் மீனிங்காக சொல்றா, ஒன்று அவளுடைய பேரு அபிதானம், இன்னொன்று பகுலானாம் ஆவலி, பகுல புஷ்பானாம் ஆவலிகி. அந்த புஷ்பம் எப்படின்னா அதை வந்து போட்டு நசுக்க நசுக்க கசக்கி கசக்கி பண்ண பண்ண அதனுடைய வாசனை இன்னும் ஜாஸ்தியா போகிறது, அது மாதிரி நான் இருக்கேங்கிறதண்ணே. விமர்தங்கிறச்சே மர்தனம் வினான்னு இன்னொரு அர்த்தம், விகத மர்தனம், நசுக்காமலேயே எக்கச்சக்கமாக வாசனை வரக்கூடிய ஒரு பகுல புஷ்பம் போல நான் இருக்கேன். அப்போ நசுக்கினா என்ன, இன்னும் வாசனை ஜாஸ்தியாக தானே இருக்கும். நசுக்கிறதுங்கிறது இங்கே ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டில் என்னன்னா, எனக்கு நீ வந்து ஒன்றுமே எனக்கு வந்து வேலை சொல்லாத, நான் வந்து தானாகவே உனக்கு வந்து காரியம் பண்ணக்கூடியவள், உன்னிடத்துல பிரீத்தியோடு உனக்கு உகந்த காரியத்தை நான் பண்ணுறவ தான், இதில் நீ எனக்கு வந்து சகாயம் பண்ணு அப்படின்னு நீ எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வேற கொடுத்துட்டேன்னா என்னை போட்டு நசுக்கிற மாதிரி தானே. அதாவது நசுக்கிறதுன்னா யூஆர் மேக்கிங் மீ யூஸ்ஃபுல், மோர் யூஸ்ஃபுல், யூஆர் கிவிங் மீ சம் ஒர்க் டு மேக் மீ மோர் யூஸ்ஃபுல் அப்படின்னா கட்டாயம் நான் வந்து ஐ வில் ரைஸ் டு தி ஒகேஷன் அண்ட் டூ த நீட்ஃபுல்லுங்கிறான். புரியுறதா? ராஜா சாது பகுலாவலிக்கே சாது, வேலை முடிஞ்சிருக்கு. அனந்தரம் பிரசுத்தேன பிரத்யாக்யானே தத்த யுக்த உத்தரேன வாக்கியன அயம் இயம் இயம் ஸ்தாபிதா ஸ்வே நிதேஷே ஸ்தானே பிராணாஹ காமினாம் ஜூத்யதீனாஹ. இந்த ஸ்லோகமும் இம்பார்ட்டன்ட், அந்த லாஸ்ட் லைனும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. பாவஜானானந்தரம், பாவஜானானந்தரம் பிரஸ்துதேன வாக்கியேன, இல்லை அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் உங்களுக்கு தேர்ட் லைனில் இருக்கிற வாக்கியேனங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து விசேஷணமாக போகிறது, அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். ஸோ பாவஜானானந்தரம் பிரஸ்துதேன பிரத்யாக்யானே தத்த யுக்த உத்தரேன வாக்கியேன இயம் ஸ்வே நிதேஷே ஸ்தாபிதா ஸ்தானே காமினாம் தூத்யதீனாஹ பிராணாஹ, காமினாம் பிராணாஹ தூத்யதீனாஹ.
இப்போ என்ன சொல்கிறார், சாது மக்களா அவளுக்கு கரெக்டாக கொண்டு வந்து அவளை நிறுத்திட்டேங்க. முதல்ல ஆரம்பத்தில் அந்த மூணு லைன் உங்களை மார்க் பண்ணி சொன்னேனோ இல்லையோ, அந்த இடத்துல பாருங்கோ, ஃபஸ்ட்டு மந்திரை தவ்யமேவ மயா மந்திரிதம் அப்படிங்கிற அவன் பாவஜானானந்தரம். ஸோ ஆரம்பிக்கிறச்சேயே முதல்ல வந்து அவளுக்கு பாவம் தெரியும், அதனால தான் பர்த்துஹு அங்க பரிவர்த்தினி பவன் விட்டு பகுலாவளிக்கா ஆரம்பிச்சா. ஸோ பாவஜானம்ங்கிறச்சே மாளவிகாவனுடைய மனசுல ராஜாவை குறித்து என்ன ஒரு பாவம் இருக்குங்கிறது ஏற்கனவே பகுலாவளிக்காவுக்கு புரிஞ்சுடுத்து. ஸோ அந்த ஒரு மாளவிகாவனுடைய மனசுல இருக்கும் பாவத்தை அறிந்த பிறகு, அந்த ஞானத்திற்கு பிறகு ஆரம்பிச்சா பிரஸ்துதேன ஆரப்தேன வாக்கியேன. அது என்ன? பர்த்துஹு அங்க பரிவர்த்தினி பவ, அந்த வார்த்தை. அப்போ அவஜனீயம் மந்திரயசே அப்படிங்கிறச்சே மாளவிகா தடுக்கிறா. ஸோ பிரத்யாக்கியானே அப்படின்னு தடுக்கிறச்சே எந்த என்ன வந்து பகுலாவளிகா சொல்றாளோ அந்த வார்த்தைய மாளவிகா தடுக்கிறா. பிரத்யாக்கியானே நிஷேதே சதி என்ன பண்ற, தத்த யுக்த உத்தரேன, அதுக்கு உகந்ததான ஒரு பதிலை கூறி, பதிலுடன் கூடின வாக்கியத்தை கூறுவதினால் என்ன பதில் கூறினா, மந்திரை தவ்யமேவ மயா மந்திரிதம் அப்படின்னு பகுலாவளிகா சொல்ல, இல்ல பிரியா கலு அகம் தவன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ந கேவலம் மம அப்படின்னு மேலே, அந்த ந கேவலம் மம எல்லாம் இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல என்ன ஆயிடுது, இயம் ஸ்வே நிதேஷே ஸ்தாபிதா, ஒரு நிலைபெற்ற ஒரு டெசிஷன்ல அவளை கொண்டு வந்து நீ நிறுத்தி வச்சுட்ட. ஷீஸ் பீன் பிளேஸ்ட் ஃபார்ம் இன் ஹர் இது தாட்ஸ். இத்தனை நேரம் வந்து அவளுக்கு ராஜாவுக்கு தன் பேரில் ஆசை இருக்கா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருந்த மாளவிகாவை கரெக்டாக அவளுடைய மனசில் இருக்கிறத தெரிஞ்சுண்டு நீ ஒரு டாப்பிக்கை ஆரம்பிச்சு அவ நிஷேதம் பண்ண பண்ண பிரதிஷேத வாக்கியம் சொல்ல சொல்ல நீனும் அதுக்கு வந்து கரெக்டான யோக்கியதையான ஒரு உத்தரம், அந்த உத்தரம் பதிலோடு அவளுக்கு பதில் கூறி, அவளுக்கு இருக்கிற அப்செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ சரி கட்டி என்ன பண்ண, கடைசியில் எம் மாளவிகா ஸ்வே நிதேஷே தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ரகம் அதில் நிறுத்தி வச்சுட்ட ஸ்தாபிதா, அவளை கொண்டு வந்து நீ அவளுடைய மனசை வந்து நிலை பெற்று வைத்து விட்டாய். இப்ப என்ன ஆகையினால கவிலிங்கம் சமர்த்தனம் மூல்யோ ஸ்தானே காமினாம் பிராணாகா, காமி ஆசையுடன் கூடினவர்களின் பிராணன் அப்படிங்கிறது யாருக்கு அதீனமா இருக்கு, தூதி அதீனாகா, தூத்திய தூதி அதீனாக, இந்த மெசஞ்சர் தூதி இருக்காளோ இல்லையோ அந்த தூது போறவாளுடைய அதீனத்துல அவளுடைய ஒரு இதுல இருக்கு, கட்டுக்கோப்புல இருக்கு காமிகளுடைய பிராணங்கள். மெசேஜ் கொடுத்து அமுச்சுடுறா, நிறைய அந்த காவியங்கள்ல தூதியா அனுப்புறவாள்கிட்ட எவ்வளவு ஒரு விசுவாசம் வச்சுக்கணுங்கிறது இருக்கு. அந்த த பிளே அவளுடைய ஒரு சாமர்த்தியத்தினாலதான் சமத்காரத்தினாலதான் இந்த ரெண்டு பேரும் சேர்றா. அதனால பகுலாவளிக்கா கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர் அனாலிசிஸ்ல உங்களுக்கு கேட்பா, ரொம்ப ஒரு ஒரு சாதுரியமான ஒரு கேரக்டர். அத ராஜா வந்து சர்டிபிகேட் கொடுக்கிறார், அதுதான் முக்கியங்க. இல்ல பாவஜானந்தரம் பிரஸ்துதேன பிரத்யாக்கியானே தத்த யுக்த உத்தரேன வாக்கியேன இயம் மாளவிகா ஸ்வே நிதேஷே ஸ்தாபிதா, தன்னுடைய ஒரு சிந்தனையில அவளை நிறுத்தி வச்சாச்சு. ஸ்வே நிதேஷே அப்படின்னா ஆக்ஞைன்னு எடுத்துக்காது, அந்த நிதேசம்னா ஆக்ஞம் ஆக்ஞா, இங்க ஆக்ஞாங்கிற அர்த்தத்தை விட ஒரு ரிசால்வ் அப்படிங்கிறது பெட்டர், டிட்டர்மினேஷன், அதுல வந்து அவளை நிறுத்தியாச்சு. ஸ்தாபிதா ஸ்தானே காமினாம் பிராணாக, ஸ்தானேங்கிறச்சு சொல்ல வேண்டிய இடத்தில் தான் கரெக்டா சொல்லிருக்குன்னு அர்த்தம். ஸ்தானே 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 அப்படின்னா யுக்தம்னு அர்த்தம், சரியான ஒரு யோஜனை. காமிகளுடைய பிராணன் வந்து தூதி அதீனமா இருக்கு அப்படிங்கிறது யுக்தம் ஸ்தானே அப்படின்னா. சோ இந்த இடத்துல அது அப்ரஸ்துத பிரசம்சா அந்த கடைசி லைன், ஏன்னா காமிகளுடைய ஒரு பிராணன் எடுத்துக்கிறச்சு, இங்க ராஜாவும் மாளவிகாவும் விரகத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் காமி. அவளுடைய பிராணன் இப்போ அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அவளுடைய மனசுக்கு ஆறுதல் கிடைக்கிறதுங்கிறது யாருனுடைய அதீனம்னா பகுலாவளிக்கா அதீனம். அதனால அங்க அப்ரஸ்துத பிரசம்சாவும் இருக்கு,
முதல் மூணு லைனுக்கு லாஸ்ட் லைன் சமர்த்தனம், ஆர் லா சாரி லாஸ்ட் லைனுக்கு வந்து முதல் மூணு லைன் வந்து ஹேத்து. அதனால உங்களுக்கு வந்து இல்லை இல்லை சாரி ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸுக்கு வந்து தூதி அதீனம்ங்கிறது தான் ஹேத்து உங்களுக்கு, அதனால காவியலிங்க அலங்காரம். சரியா? பாவஜானானந்தரம் பிரஸ்துதேன பிரஸ்துதேன ஆரப்தேன. ஸோ பாவஜானானந்தரம் பிரஸ்துதேன பிரத்யாக்கியானே தத்த யுக்த உத்தரேன வாக்கியனேயம் ஸ்தாபிதா ஸ்வேனிதேஷே ஸ்தானே பிராணா காமினாம் தூத்யதீனாக. ஓகேயா? இராவதி பஷ்ய காரிதமேவ பக்குலாவலிகையா ஏதற்பதம் மாளவிகாயாக. மாளவிகாயாகன்றிருக்கா? ஓகே. காரிதமேவ பகுலாவலிகையா மாளவிகாயாக ஏதத் பதம் காரிதம் ஏவ. மாளவிகாவினுடைய இந்த ஒரு ஒரு ஸ்தானமானது பகுலாவலிகாவினால் தான் செய்யப்பட்டது பாரு அப்படின்னு இராவதி பாயிண்ட் அவுட் பண்றா நிபுணிகாக்கு. பகுலாவலிகாவினால மாளவிகா இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டா பத்தியோ இல்லையோ? அதர்வைஸ் ஷி வாஸ் ஒரு டவுட்ல தானே இருந்தா, இல்லைன்னா அந்த டவுட்டோடயே ஓடி இருக்கும். இப்போ இந்த பகுலாவளிக்காவோட பேசினதுனால இது ஸ்வேனிதேஷே ஸ்தாபிதான்னு வேற சொல்லிட்டார் ராஜா. ஆனா ராஜா சொன்னது இங்க இராவதிக்கெல்லாம் காதுல விழலை. சரியா? நிபுணிகா நிபுணிகா பட்டினி அதிகாரஸ்ய உச்சித உபதேச. அதிகாரஸ்ய உச்சித உபதேசா. அதிகாரஸ்ய உச்சிதா உபதேசா. அந்த பகுலாவளிக்காவனுடைய அதிகாரம், அவ எந்த ஒரு பொசிஷன்ல இருக்காளோ, பரிஜனா அல்லது சேட்டி அவளுடைய சகி அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவ இருக்கா பகுலாவளிக்கா. அவளுடைய ஒரு பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி உச்சிதா அதுக்கு உகந்ததான ஒரு உபதேசத்தை தான் அவ பண்ணியிருக்கா. இது ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு ஏன்னா அது இஆர்சியா எடுத்துக்கலாம், தெர் இஸ் அனதர் மோர் பாப்புலர் ரீடிங், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஆர்சியில் உங்களுக்கு இப்படி கேட்டான்னா அப்புறம் டெக்ஸ்ட்லேயே இல்லையேன்னு யோசிப்போம். நிர்விகாரஸ்யாபி உத்சுகதா ஜனகா உபதேசகான்னு ஒரு ரீடிங் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நிர்விகாரஸ்யாபி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம், விகாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய உத்சுகதா ஜனகா, விகாரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு ஆவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய உபதேசம் இது. ஒண்ணுமே மனசுல யோசிச்சிருக்க மாட்டா மாளவிகாக்கு, இது வரைக்கும் சாதாரணமா இருந்திருப்பாளா இருக்கும். விகாரமே இல்லாதவாளுக்கு கூட ஒரு ஆவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இந்த உபதேசம். இவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லைட்டா ஒரு டைலமா இருக்கு. அப்படி இருக்கிறச்சே டெஃபினட்டா அவ வந்து மனசுல வந்து தீர்மானம் ஆயிடுறது ராஜாவுக்கு, அவளோட ராஜாவின் இடத்துல ஒரு ஆசை. சோ நிர்விகாரஸ்யாபி விகாரமே இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு உத்சுகதா ஜனகா, உத்சுகதா ஆவலை ஜனகா ஏற்படுத்துகின்ற உபதேசகா அட்வைஸ் இது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து அதிகாரசி அனுரூபகா அல்லது உச்சிதா உபதேசகா, அவளுடைய பொசிஷனுக்கு உகந்ததான ஒரு அட்வைஸை தான் அவள் கொடுத்துருக்கா அப்படின்னு ஆயிடுறது. மேலே இராவதி தானே கழுது ஸ்தானே கலு சங்கிதம் மே ஹிருதயம் ரீதார்த்தானந்தரம் சிந்தயிஷ்யாமி. ஸ்தானே கலு சங்கிதம் மே ஹிருதயம், இது ரெண்டாவது தடவை அவ சொல்றா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை வேற இராவதி வேற விதமா சொல்றா சங்கிதம் மே ஹிருதயம்னுட்டு. அதனால ரெண்டு இடத்தையும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்கோ, எந்த இடத்துல எதை சொல்றான்னுட்டு. சரியா? ஸோ ஸ்தானே கலு சங்கிதம் மே ஹிருதயம், சரியான இடத்துல தான் என்னுடைய மனசானது ஒரு ஒரு டவுட் பண்றது. ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவளுடைய அழகை பார்த்து சொன்ன இடம், இந்த இப்ப வந்து அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய விருப்பத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸ்தானே சங்கிதம் மே ஹிருதயம், என்னுடைய மனசுல சந்தேகம் ஏற்படுறது கரெக்டான இடத்துலதான், யுக்தம் தான் இந்த சங்காங்கிறது. கிரகீதார்த்தானந்தரம் விஷயம் என்னங்கிறத பூர்த்தியா தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சிந்தையிஷ்யாமி யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ இதுவரைக்கும் இராவதியை பொறுத்தவரையில் மாளவிகாவனுடைய சைடு மாத்திரம்தான் தெரியும், ராஜாவனுடைய சைடு இன்னும் பூர்த்தியா தெரியல. பகுலாவளிக்காவன்னா சொல்றா இன்னொருத்தர் மூலியமாக ராஜாவனுடைய ஆசை எனக்கு தெரியறதுன்னு. இட் குட் வெரி வெல் பி ராஜாவனுடைய ஒரு ஐ மீன் பகுலாவளிக்காவனுடைய ஒரு கிரியேட்டிவ் புத்தி, அவ வந்து சும்மா போய் சொல்லலாமா இருக்கலாம்,
இவளுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால ராஜா விஷயம் தெரியாதுங்கிறதுனால கிரகீத அர்த்தானந்தரம், கிரகீதார்த்த விஷயத்தை புரிந்த பிறகு ஞாதானந்தரம் சிந்தைஷ்யாமி, யோசிக்கிறேன் இதை பத்தி என்ன பண்ணணும்னுட்டு. ஏஷஹ த்விதீயஹ அபி தே நிர்வ்ருத்த பரிக்ரமாஹ சரணஹ யாவத் ஏனம் ச நூபுரம் கரோமி. நிர்வு நாட்டியேன நூபுர யுகலமா முச்சிய. ஹலா உத்திஷ்ட அதுவும் இருக்கு இல்லையா, படிச்சிருங்க. ஹலா உத்திஷ்ட அசோக விகாச இர்த்திகம் இத்திரிகம் தேவ்யா நியோகம் அனுதிஷ்ட. சோ ஏஷஹ த்விதீயஹ அபி தே சரணஹ நிர்வ்ருத்த பரிகர்மா, நிர்வ்ருத்தம் பரிகர்ம எஸ் எஸ்ஹ நிர்வ்ருத்த பரிகர்மா சரணஹ, அது புல்லிங்கத்துல இருக்கு அந்த நிர்வ்ருத்த பரிகர்மாங்கிறது, கர்மா கர்மாணவ் கர்மாணஹான்னு வரும். சோ ஏஷஹ இந்த உன்னுடைய இரண்டாவது காலும் செய்ய வேண்டிய ஒரு பரிகர்மா அலங்காரம் என்பது செய்து முடிந்து விட்டது, நிர்வ்ருத்தா செய்தாச்சு. அதனால யாவது ஏனம் ச நூபுரம் கரோமி. ஸோ அதனால இப்பொழுது என்னன்னா அதை வந்து நூபுர யுகலம், அதுக்கு வந்து ரெண்டு நூபுரத்தை நான் வந்து போடுறேன், சலங்கை சலங்கையை போடுறேன். இது நாட்டியன அபிநயத்தினால சலங்கையை போடுறா அவளுக்கு. ஆமுச்சிய ஆமுச்சியனை கட்டிவிட்டு ஆபத்திய இல்லை இல்லை ஆமுச்சியனா பிரிச்சு, அந்த நூபுரம் எப்படி இருக்கும்னா மடக்கி அப்படி வச்சிருப்பா, அதை வந்து அந்த யூஸ்வலி அதை கட்டுறதுக்கு வந்து ஒரு கயத்தோட இருக்கும் அந்த சலங்கை. ஸோ அந்த கயத்தோட சேர்த்து அந்த இதை கட்டியிருப்பா, அதை ஆமுச்சியன்னா விடுவித்து அதை முதல்ல பிரிச்சு அதுக்கப்புறம் ஹலா உத்திஷ்ட எழுந்து நின்னுக்கோ அசோக விகாச இத்திருக்கம் தேவ்யாக நியோகம் அனுதிஷ்ட. அசோக விகாச இத்திருக்கம், அசோக மரம் வந்து இந்த ஆமுச்சியங்கிறது வந்து ஆபத்தியதான் மை ஃபர்ஸ்ட் மீனிங் தான் கரெக்ட், சாரி. கட்டி விட்டு தான் அவளுக்கு போட்டு விட்டு தான் சரியா, இப்போ எழுந்துக்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவ்யாக நியோகம் அனுதிஷ்ட, தாரிணியினுடைய நியோகம் ஆதேசத்தை அனுதிஷ்ட பரிபாலனம் செய். என்ன ஆதேசம் அது? அசோக விகாச இத்திருக்கம், விகாசயிதா அசோக மரத்தை மலர வைப்பது என்ற ஒரு நியோகம் ஆணையை அனுதிஷ்ட. உபே உத்திஷ்டதா ரெண்டு பேரும் நிக்கிறாட்டோ சரியா. இராவதி சதோ தேவ்யா நியோக பவது இதானே ஸ்ருதா தேவ்யாஹ நியோக, ஸ்ருதம் தேவ்யா நியோகம் தேவியினுடைய ஆணை என்று கேட்கப்பட்டு விட்டது. பவது இதானீம் அப்ப இருக்கலாம், இப்ப போய் நம்ம நடுவுல இது பண்ண கூடாது, ஏன்னா தாரிணியினுடைய ஆணைப்படி தானே இவ பண்றாங்க, அதனால அவளுடைய ஆணைப்படி தான் இங்க இருக்கா. சோ இருக்க கூடாத இடத்துல அவ இல்ல, அதனால நமக்கு வென் வி நோ தட் இட் இஸ் ஹர் ஆர்டர்ஸ் நம்ம உள்ள நுழையக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. பவது இருக்கட்டும். ஏஷஹ உபாரூட ராக உபபோக க்ஷமஹ புரதஹ தே வர்ததே. மேல அடுத்ததும் படிச்சிருங்க. மாலவிகா சஹர்ஷம் கிம் பர்த்தா அப்புறம் பக்குலாவலிகா சஸ்மிதம் ந தாவத் பர்த்தா ஏஷஹ அசோக சாகாவலம்பி பல்லவ குச்சஹ அவதம் அவதம் சய அவதம் சய ஏனம் அசோக விகாச இத்திருக்கம் நியோகம் அனுதிஷ்டன்னு சொன்னா அதுக்கப்புறம் நிக்கரா நடுவுல இராவதி ஒரு வார்த்தைய சொன்ன உடனே இங்க பகுலாவளிகா என்ன சொல்றா, தோ ஏஷஹா அது இஆர்சி ஏஷஹா உபாரூடராகா, உபாரூடராகான வர்ணத்தோடு கூடின உபபோக க்ஷமஹா அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய ஒருவன் முன் நிற்கிறான். தே புறத்தகா வர்த்ததே உனக்கு முன்னாடி ஏஷா அவ அசோக மரத்தை குறிக்கிறா, ஆனா சொல்றச்சேயே ரெண்டு அர்த்தத்தோட சொல்றான். உபாரூடராகா அப்படின்னா ஒரு ஆசையுடன் கூடின அப்படின்னு ஒரு அர்த்தம்,
உபபோகக்ஷமஹா, அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுந்ததவன, அனுபவிக்கிறதுக்கு ஒரு உகந்ததான உகந்ததவனாக இருக்கும் ஒரு காமுக்கனை சொல்ற மாதிரி இருக்கு, நாயக்கனை சொல்ற மாதிரி இருக்கு. அதனால மாளவிகா வந்து சஹர்ஷம் ஒரு சந்தோஷத்தோட, கிம் பர்த்தா, ராஜா வந்துட்டாரா அப்படின்னு அப்படி பாக்குறாவ. அவ யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அசோக விருக்ஷஹாங்கிறதுக்கு புல்லிங்கத்துல யூஸ் பண்றா, ஆனா அசோகஹாங்கிறத சொல்றதுக்கு பதிலா வெறும்ன ஏஷஹா, இதோ இங்கு இவன் உபாரூடரா, அதுதான் அந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு ஒரு சுவாரஸ்யம். அது தமிழ்ல சொல்றச்சே, நீங்க வந்து மரத்தை சொல்றச்சே அக்ரிணையில தான் சொல்லிடுவோம், ஆண்பால் பெண்பால் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. அக்ரிணையில சொல்றச்சே உங்களுக்கு வந்து இது அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஷனே வராதுங்க. வேற சம்ஸ்கிருதத்துல ஏஷஹா விருக்ஷஹான்னு சொல்றச்சே வெறும் அந்த விருக்ஷஹாங்கிற பதத்தை உபயோகப்படுத்தாத, ஏஷஹா இவன் உபாரூட ராகஹா, சிவப்பு வர்ணத்தோடு கூடினவன் அல்லது வெறும் ஏதோ ஒரு வர்ணத்தோடு இருக்கக்கூடியவன். உபபோக க்ஷமஹா, நீ வந்து காலை உதைக்கணும், உன்னுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்படணும் அதுக்கு, அப்படிங்கிறதுக்கு யோக்கியதை உடையவனாக இருக்கான் இவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பகுலாவளிக்கா சொல்ல போக. இதை வந்து அவ எப்படி புரிஞ்சுக்கிறா, உபாரூட ராகஹா, ராகஹா ஆசை, ஆசைன்னு ஒரு அர்த்தம், வர்ணஹான்னு ஒரு அர்த்தம். ஸோ ஆசையுடன் கூடினவராக, உபபோகங்கிறதுக்கு சேர்க்கை, யூனியன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த சம்போகத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவராக இருக்கும் ஒருவர் இங்க நிக்கிறார் உன் முன்னாடி. தே புரதகா வர்த்ததே அப்படிங்கிறச்ச மாளவிகாவுக்கு சந்தோஷம், உடனே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு வந்துடுறது. கிம் பர்த்தா, அரசனா? அவன் பாலு பகுலாவளிகா சஸ்மிதம், இப்ப வேலை முடிஞ்சிருத்தே உடனே அவளுக்கு, ஏன்னா ராஜாவுக்கு அது கேட்டுரும். ஸோ சஸ்மிதம் ஒரு சிரிப்புடன், ந தாவது பர்த்தா, ராஜா இல்லை ஏஷஹா அசோகா, அதுல இருக்கக்கூடிய தளிர சொல்றேன் அப்படிங்கிறான். ஸோ இங்க வந்து விருக்ஷஹாங்கிறதுக்கு பதிலாக அவ இன்னும் அந்த பல்லவ குச்சகாவை சொல்றா. ஸோ அசோக சாகா அவலம்பி, அசோக மரத்தினுடைய கிளையில் அவலம்பி லக்னமா இருக்கக்கூடிய, தொங்கின் இருக்கிற பல்லவ குச்சகா, தளிரனுடைய ஒரு அது என்ன சண்டு பஞ்ச், ஆமா அந்த பல்லவ குச்சகா அப்படின்னா அந்த தளிர் சண்டு ஒண்ணு, அது ஒரு கொத்து மாதிரி அங்க இருக்கு. அதை அவதம் செய்ய ஏனம், அதை நீ வந்து பறிச்சு நீ தலையில வச்சுக்கோ. இது எதுக்குன்னா ஒரு பரிமாற்றம் மாதிரி, அந்த அசோக மரத்துட்டேந்து இவ வாங்கிக்க, அந்த அசோக மரத்துக்கு இவ தோகதம் பண்ண, அது பூ பூக்க போறது. ஓகே, ஒரு ஃபீஸ் மாதிரி வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த முந்தின லைனுக்கு இப்போ என்ன எடுத்து, ஏஷஹா பல்லவ குச்சஹா உபாரூட ராகஹா, அதனாலதான் சிவந்த கலரோட இருக்கு. உபபோக க்ஷமஹா அப்படின்னா அனுபவிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கு. சி, நான் ஏன் முதல்ல அதை மரம்னு சொன்னேன்னா, ஒரு ஆடியன்ஸுக்கு முதல்ல வந்து பகுலாவளிக்கா பாயிண்ட் அவுட் பண்றச்சே மரம்னு தோணும். ஓகேயா, அதனால நான் மரம்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது லைனுக்கு வர்றச்சே தான், ஓ இவ வந்து அந்த வேணுன்ட்டே அந்த பல்லவ குச்ச, அதாவது அந்த மாந்தளிரை சொல்றா பாரு, ஆர் அசோகத்தினுடைய அந்த துளிரை சொல்றா போல இருக்கு அப்படின்னு அப்புறம் தானே ஆடியன்ஸுக்கு புரியும் அது இல்ல. ஸோ அதனால ஏஷகா இங்கே எதிர்ப்ப இருக்கக்கூடிய பல்லவ குச்சகா, அசோக சாகா அவலம்பி, அசோக மரத்தினுடைய கிளையில் தொங்குகின்ற இந்த ஒரு தளிரினுடைய ஒரு கொத்து, அதை பாரு, அதை எடுத்து நீ தலையில மாட்டிக்கோ. அது கலர் வந்து ராகம் ரெட் கலர்ல இருக்கு. உபபோக க்ஷமஹான மாளவிகா அனுபவிக்கிறதுக்கு அது வந்து உகந்ததாக இருக்கு. புரியுமா? சரியா போச்சா? மேல விதூஷகா ஸ்ருதம் பவதான்னு கேட்டுக்கிறார். கேட்டுண்டியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அதாவது சி, தே போத் ஆர் ட்ரைங் டு கெட் தீஸ் டூ டுகெதர். அதனால அது அந்த ஸ்டேஜில் பார்க்குறச்சே இன்னும் அழகாக இருக்கும். நம்ம ஒரு தடவை படிச்சு விட்டு அதை பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். சகே சகே பர்யாப்தம் ஏதாவதா காமினாம், ஏதாவதா இதோட காமினாம் பர்யாப்தம், காமினாம் ஏதாவதா பர்யாப்தம், காமியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவதா இவ்வளவு போறோம். அதாவது இது வந்து இதுக்கு மேல அவ வெளிப்படையா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு, எனக்கு புரிஞ்சுடுத்துங்கிறார் ராஜா. பரஸ்பர பிராப்தி நிராசையோ வரம்
ஷரீர நாசக அபி சமானுராகயோஹோ. இங்கே மாளவிகா ரச்சித பல்லவாவதம்சா பாதம் அசோகாய பிரஹினோதி. ஸோ ராஜா வந்து அதை கேட்ட உடனே காமினாம் ஏதாவதா பர்யாப்தம், காமி ஆசையுடன் கூடினவர்களுக்கு இது போரும், ஏன்னா அனாதுர உத்கண்டித, அனாதுரங்கிறச்சு ஆதுரனா வியாதிஸ்தன், அனாதுரங்கிறச்சு வியாதியுடன் இல்லாதவன். இங்கே ஆதுரகான வியாதி என்ன, மன்மதனால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. ஸோ அந்த அனாதுரங்கிறச்சு ஒரு ரெண்டு பேர் பிரேமிகள் இருக்கா, அதில் ஒருத்தருக்கு வந்து ஆசை இல்லை, இன்னொருத்தருக்கு ஆசை இருக்குது, உத்கண்டிதா, ஒருத்தர் வந்து உட்கண்டிதா அப்படின்னா அவளுடன் கூடினவர்கள், அனாதுரா இன்னொருத்தர் வந்து ஆசை இல்லாதவராக இருக்கும் பொழுது இவ ரெண்டு பேருக்குமே பிரசித்தியதா சமாகமேன ந மாம் ரதிஹி, நாம் பிரதி ந ரதிஹி, எனக்கு வந்து இதுல விருப்பம் இல்லை, என அதுல வந்து ஒரு 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 எனக்கு அதுல விருப்பம் இல்லைங்கிறார். ஒரு ஒன் சைடட் மாதிரி இருக்குது, ஒருத்தருக்கு மாத்திரம் ஆசை இருந்துட்டு இன்னொருத்தருக்கு ஆசை இல்லை வச்சுக்கோயே, அப்படி இருக்கிற ரெண்டு பேருக்கு நடுவில் பிரசித்தியதா சமாகமேன, சேர்க்கைங்கிறது ஏற்பட்ட பொழுதிலும், பிரசித்தியதான சம்பவத்தா ஏற்பட்டாலும், சமாகமேன அந்த ஒரு சம்பர்க்கத்தினால் மாம் பிரதி என்னை குறித்து எனக்கு ரதிஹி ந ஆசை இல்லை, அதில் ஒரு விருப்பம் இல்லை. ஏகசிய அனுராகசிய அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு மாத்திரம் அனுராகம் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு அனுராகம் இல்லைன்னா அது வந்து ஒரு ஷிங்காரம் போல தோணும், ஆனால் ஷிங்காரம் இல்லை அது பூர்ணமா, ரைட்டா? ஸோ அனாதுரகா, அனாதுரகா ஒரு வியாதி இல்லாதவன்னுங்கிறத விட ஆசை இல்லாதவன் இந்த இடத்துல புரிஞ்சுட்டுருவோம் நம்ம, சரியா? மன்மதனுடைய எஃபெக்டே இல்லாத ஒருவன் அண்ட் உத்கண்டிதா அவளுடன் கூடின ஒருவர், இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் அனாதுர உத்கண்டிதையோகோ சமாகமேன, சிருஷ்டி விபக்தி அது, இந்த இடத்துல பிரசித்தியதா சமாகமேன ஏற்படும் ஒரு உறவினால் மாம் பிரதி என்னை குறித்து ரதிஹி ந ஆசை இல்லை, அல்லது ஒரு சுங்காரம் இல்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை. பரஸ்பர பிராப்தி நிராசையோகோ சம அனுராகையோகோ சரீர நாசகா அபி வரம். ரெண்டு பேர் வந்து பரஸ்பர சம அனுராகையோகோ, ரெண்டு பேருக்கு வந்து ஒரு ஆசையுடன் கூடினவர்கள், ஒரே சமமான ஆசை கொண்டவர்கள், ஆனா பரஸ்பர பிராப்தி நிராசா, ஒருவருக்கொருவர் இன்னொருத்தர் அடைய முடியுங்கிற ஒரு ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் சேருவோங்கிற ஒரு ஒரு பிரசக்தியே இல்லாத இருக்கா, அதனால ஒரு நிராசையுடன் கூடினவர்கள், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசையோட இருக்கா ரோமியோ ஜூலியட், ஆனா அதுக்கு வந்து சரீர நாசோ அப்படி வரம், மரணமே தேவலைங்கிறார். சேராம ஒரு விருப்பம் இல்லாத ஒருத்தரோட இருக்கிறத விட விருப்பத்தோட இருக்கிறவரோட சேர முடியாட்டா கூட சரீர நாசகா வரம் அப்படின்னு. இதுல வந்து அலங்காரம் பார்த்துக்கவே இல்லை, ஒரு நிமிஷம் இல்லையா, ஏன்னா காவியலிங்கம் ஒண்ணு அப்பிரஸ்துத பிரசம்சா ஒண்ணு, அப்பிரஸ்துத பிரசம்சாங்கிறச்சு இந்த இடத்துல சம அனுராகையோகோ ராஜாவுக்கும் மாளவிகாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசை சேர்ந்து இருக்கு, அதனால எங்களால் வந்து சேர முடியலைன்னா கூட சரீரநாசா வரம் அப்படிங்கிறார். பட் ஐ வுட் ராதர் நாட் ஜாயின் வித் சம்மன் ஹூ டசன்ட் ஹாவ் ஷேர் மை சென்டிமெண்ட், அதுதானேங்க. காவியலிங்கம் எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மே மாம் பிரதி ரதிஹி நாஸ்திங்கிறார், எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறார். என்னதுல விருப்பம் இல்லை, பிரசித்தியதா சமாகமேனா மாம் பிரதி ரதிஹி நாஸ்தி, சமாகமம் ஏற்பட்டாலும் சேர்க்கைங்கிறது ஏற்பட்டாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றச்சே என்ன காரணம் அப்படின்னா அனாதுர உத்கண்டித யோகோ சமாகமம், ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைங்கிறச்சே அது வந்து அந்த ஒரு வேர்டுனால இட் சாட்டிஸ்ஃபைஸ் தட் சென்டென்ஸ், சரியா? அது காவியலிங்கம், அனாதுர உத்கண்டிதையோகோ பிரசித்தியதா சமாகமேனாபி ரதிர்நமாம் பிரதி பரஸ்பர பிராப்தி நிராசையோர் வரம், வரம்னா பெட்டர்னு அர்த்தம், சரீர நாசோபி வரம் சரீர நாசோபி சமானுராகயோஹோ. இருக்கட்டுமா?